ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்த சாரதி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, உலகத்துலேயே மிகப்பெரிய ஸ்டாச்சு வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது, அது எந்த ஸ்டாச்சு, அது எங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுவரையும் உலகத்திலே பிக்கஸ்ட் ஸ்டாச்சு அப்படின்னு சொன்னோம்னா சீனாவில் இருக்கிற புத்தர் சிலை, அதுதான் பிக்கஸ்ட் ஸ்டாச்சுவாக இருந்துச்சு உலகத்திலேயே. அதோட உயரம் என்னென்னா 419 அடி உயரம், பார்த்துக்கோங்க. அதை விட அதிகமான உயரம் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஆவலாக இருப்பீங்க. சில பேருக்கு வந்து ஏற்கனவே ஆல்ரெடி நியூஸில் பார்த்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சர்தார் வல்லபாய் படேல் அப்படின்றவங்கள வந்து சிலை, அவங்களோட சிலையை வந்து குஜராத்தில் வச்சுருக்காங்க. ஒரு செயற்கை தீவை வந்து உருவாக்கி அந்த தீவில் வந்து வச்சுருக்காங்க. அந்த சிலையை வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் திரு மோடி அவர்கள் தான் திறந்து வச்சுருக்காங்க. அதுவும் இன்றைக்கி 31 அக்டோபர் இன்றைக்கி வந்து திறந்து வச்சுருக்காங்க. அந்த சிலையோட உயரம் எவ்வளோனா 787 அடி உயரமாக. நம்ம இந்தியாவில் கன்னியாகுமரியில் ரொம்பவே கம்பீரமாக இருக்கிற திருவள்ளுவரோட சிலையே 133 அடி தான். அதோட பெருசுனா எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அவ்வளோ பெரிய சிலை வந்து சர்தார் வல்லபாய் படேல் அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க. அவங்க யார், அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய சிலை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து நம்ம இந்தியாவுக்காக ரொம்பவே சுதந்திரத்துக்காண்டி ரொம்பவே பாடுபட்டிருக்காங்க. அவரை வந்து நம்ம இந்தியாவில் இரும்பு மனிதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இரும்பு மனிதர் அவரோட சிலையை தான் ரொம்பவே பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. அதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து 70,000 டன் சிமெண்ட் வந்து பயன்படுத்தியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோ சிமெண்ட்டை வச்சு அதை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 15,000 டன் இரும்பு பயன்படுத்தியிருக்காங்களாம். அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அதை வந்து பார்க்கணும் போல் ஆவலாக இருக்குல்ல. அதுவும் உலகத்துலேயே பிக்கஸ்ட் ஸ்டாச்சு நம்ம இந்தியாவில் இருக்குன்னா நம்ம இந்தியர்களுக்கு தான் பெருமை. அது வந்து இன்றைக்கி திறந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய சர்தார் வல்லபாய் படேலுக்கு வந்து கண்காட்சி அந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க இந்தியாவில். இது மொத்தத்துக்கும் ஆன செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 கோடி. இந்த சிலைக்கு அதெல்லாம் சேர்த்து 3000 கோடி செலவு வச்சான். ஏன் அவருக்கு இன்றைக்கி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அவருடைய பிறந்த நாள் அப்படின்றத சொல்லிக்கிறேன். அவருக்கு வந்து நம்ம ஒரு சல்யூட் கொடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலைக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, ஸ்டாச்சு ஆஃப் யூனைட்டி அப்படின்ற பேர். அதாவது ஒற்றுமையோட சின்னம் வந்து இந்த சிலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இந்தியர்களை பற்றி, தமிழர்களை பற்றி நிறைய பேசலாம். நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு டாப்பிக்கை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் வந்து ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் சந்திக்கலாம்.